ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா எட்டாவது முறையாக இடம்பெறுவதன் மூலம் மறு சீரமைக்கப்பட்ட பன்முகத்தன்மையுடன் கூடிய புதிய நடைமுறை பயிற்சிக்கான சாதனையாக இருக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பு நாடாக இந்தியா தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்த துண்டு பிரசுரத்தை புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெறும் நாடுகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் அதுபற்றி பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆசிய பசிபிக் குழுவின் சார்பில் இந்தியா மட்டுமே இடம்பெற்றிருப்பதால் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று கூறினார் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பாரம்பரிய சவால்கள் தொடர்வதுடன் அதனை எதிர்த்து முறியடிப்பது பாதுகாப்பு கவுன்சிலின் முன் உள்ள சவால் என்று குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் தற்போது எழுந்துள்ள பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியிலான சவால்கள் உள்ளூர் மற்றும் மண்டல அளவில் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விஷயத்தில் நீண்ட காலமாக எழுந்துள்ள இந்தியாவின் கோரிக்கையையும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான பதிலடி பன்முனை நடைமுறையில் சீர்திருத்தம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மனித அடிப்படையிலான தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற முன்னுரிமைகளுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நடைபோடும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்